மறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆதியாகம புத்தகத்தின் தொடர் விளக்க செய்தியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை சந்ததி சந்ததியாக அதை நினைப்பூட்டி அதை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் அநேக வாக்குத்தங்கள் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வாக்கு மாறாதவர், எப்படியெல்லாம் இந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இதை படிக்கிறதுடைய காரணம் என்னென்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய வாக்குத்தங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, பெற்றிருக்கிறேனா இல்லையா, இதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். இப்பொழுது யோசேப்பு என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்கள். எனக்கு ரொம்ப யோசேப்பை பற்றி சொன்ன உடனே ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வரும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்றது தான். ஏன் இருந்தார்னா, இந்த சந்ததி வாக்குத்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த வாக்குத்தம் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் மூலமாக அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு வரணும். ஏன்னா இந்த யோசேப்பை தேவன் அந்த எகிப்துக்கு முன்னாலே அனுப்பிட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் அவளெல்லாம் போஷிக்கும்படியும் திட்டத்தை வச்சார். ஏன் அவங்கள போஷிக்கணும்? ஏன்னா அது உள்ளதான் இந்த மீட்பின் திட்டத்துக்குண்டான வாக்குத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதனுடைய விவரங்களை நாம் செய்தியில் பார்க்க போகிறோம். தேவன் எந்த ஒரு மாற்றங்களுக்கும் நடுவில் தன் வாக்கை மாறாதவர். இதை தான் நாம் நம்முடைய இருதயத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தங்களை, இந்த ஜீவனுக்கும் இனிவரும் வாழ்க்கைக்குமான அநேக வாக்குத்தங்களை தேவன் கொடுத்திருப்பதாக ரெண்டு பேர் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். செய்தியை உன்னிப்பாக கேளுங்க, ஊக்கமாக இந்த வசனத்தின்படி வாழங்களை ஒப்புக் கொடுங்க. சரி, போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமான இந்த புதிய நாள் காலையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், தேவனுக்கு பிரியமாக இருக்கவும், அவருடைய வார்த்தையின்படி வாழவும் உங்களை இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு அழைக்கிறேன். விசுவாசம் உள்ள வார்த்தைகளால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது வெறுமையாய் திரும்புவது கிடையாது. அவருடைய வார்த்தையினால் தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 3:15 எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இங்கே ஸ்திரீயின் வித்து என்று பேசப்பட்டவர் தான் ஆபிரகாமுக்கு உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்னா, ஆபிரகாமுக்குள்ளே அந்த ஸ்திரீயின் வித்து வரத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக தேவனுடைய தொடக்கமான ஒரு திட்டம் அங்கு தோங்குவதை நம்ம அங்கு பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமின் இடத்திலிருந்த அந்த வித்து ஈசாக்கு வருகிறது. ஈசாக்கின் இடத்திலிருந்த வித்து யாக்கோபுக்கு வருகிறது. இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகளில் யாரிடத்துல அந்த வித்து இருக்கிறது? அந்த வித்து இருக்கிற நபர் யாராக இருக்க முடியும் என்று நாம் கேள்வி கேட்டால், அந்த வித்து யோசேப்பினிடத்தில் இருக்கலாம் என்று ஆரம்பத்திலே பேசப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, அந்த வித்து யோசேப்பினிடத்தில் இல்லை. ஒரு கால் யோசேப்பினிடத்தில் இருந்திருக்குமானால் இருக்கும் என்ற நம்பிக்கையில் சாத்தான் என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அவனை நசுக்க முடியுமோ, அழிக்க முடியுமோ, எல்லா சோதனையும் வேதனையும் யோசேப்புக்கு அவன் கொடுத்தான். யோசேப்பு பட்ட சகல பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அடிப்படை காரணம், ஒரு கால அந்த வித்து அவனிடத்தில் இருக்குமோ என்று சாத்தான் எண்ணி பார்த்தான். அதனால தான் ஆரம்பம் முதலே தேவனுடைய வித்து யார் இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த வித்தை ஒழிச்சு கட்டுறதே அவனுடைய வேலையாக இருந்தது. உதாரணமாய் ஆதியாகமம் 4:4 காயினிடத்தில் அந்த வித்து இருக்கிறதா, ஆபேல் இடத்துல அந்த வித்து இருக்கிறதா? ஆபேல் இடத்துல இருக்குதுன்னு அவன் நினச்சதுனால தான் அவனை க்ளோஸ் பண்ணான், அவனை அழிச்சிட்டான். ஆனால் அந்த வித்து 3வது மகனாகிய சேத்து இடத்துல இருந்தது. சேத்து அதனால்தான் தேவனை தொழுது கொள்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு நாம் யோசேப்பை பற்றி சிறிது நாம் படிக்கலாம். யோசேப்பினுடைய எல்லா காரியங்களும் ஆதியாகமம் 30வது 50வது
அதாவது ஏறக்குறைய 20 அதிகாரங்கள் இவனை சுற்றி பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. 30வது அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்றான். அதாவது யோசேப்பு யாக்கோபினுடைய மிக விருப்பமான ஒரு குமாரனாக இருந்தான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம், யாக்கோபு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரிலோடு இருந்து அவளுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமார எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆக ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இங்கே கவனிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய கடைசி மகன், அன்பு மகனாக யோசேப்பை பார்க்கிறாரு. ரெண்டாவது, இந்த யோசேப்பு கிட்ட தான் அந்த சந்ததி வாக்குத்தத்தம் இருக்குமோ என்று நாம் இப்பொழுது எண்ண வேண்டியதாக இருக்குது. அவனை நேசித்து அவனை அருகிலே வைத்துக் கொள்கிறார், அவனுக்கு பல வர்ண ஆடைகளை தைத்து தருகிறார், அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை பகைக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆரம்பம் முதலே அவன் மீது ஒரு விரோத சக்தி செயல்படுகிறதை போல் இருக்கிறது. இந்த யோசேப்பை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் இந்த பகுதி முழுவதும் நீங்கள் படிச்சிங்கன்னா அவனுடைய சகோதரர்களை குறித்து அவன் கண்ட தரிசனம், அதனால் அவர்கள் எவ்விதமான எரிச்சல் அடைந்தாங்க, கடைசியில் அவனை ஒழித்து கட்ட நினைத்து அன்பான அந்த அவருடைய சகோதரனை முதலில் எடுத்து ஒரு குழியில் போட்டுறாங்க, பிறகு அவனை வெளியே எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு வியாபாரம் செய்ய போகிற வியாபாரிகள் இடத்துல அவனை விற்று விட்டார்கள் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். அதை ஆதியாகமம் 37வது அதிகாரம் 23வது வசனம், யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தியிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. 27வது வசனம், அவனை இந்த இஸ்மாயேலருக்கு விற்றுவிடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மாயேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ரொம்ப சுருக்கமாக 17 வயதில் யோசேப்புக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம இந்த கண்ணோட்டத்தில் சகோதரர் பொறாமைப்பட்டாங்க, வெறுத்தாங்க, அவனுடைய வஸ்திரத்தை வெறுத்தாங்க, அவனுடைய வளர்ச்சியை வெறுத்தாங்க, ஆகவே அவனை தூக்கி குழியில் போட்டாங்க, பிறகு இஸ்மாயேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுவும் உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய வகையில் பார்த்தீங்கன்னா, சாத்தான் இந்த யோசேப்புக்குள்ளே தான் இந்த வித்து இருக்கும்னு அவன் நினச்சிருப்பான். அதனால தான் அவனை இந்த அளவுக்கு பாடுபடுத்தினான். பிரியமானல்ல, இந்த கருத்தோடு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கும்போது அவரும் கூட நமக்காக ஒரு குழியில் விழுந்தவரை போலவும், 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட ஒருவராகவும், நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் சென்ற ஒருவரை போலவும் இருக்கிறார். இவ்விதமாக யோசேப்பு எகிப்துக்கு வராரு. எகிப்தில் போர்த்திபார் என்ற ஒரு தலையாரி இருக்கிறாரு, ஒரு தலைவன். அவருடைய வீட்டில் வேலை செய்வதற்கு ஒரு அடிமையாக இவனை விலைக்கு வாங்கி அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். ஆனால் அந்த வீட்டில் அவன் இருக்கிற காலத்தில்
கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பையும் ஆசீர்வதித்தார், யோசேப்பு குடியிருந்த அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். நம்ம படிக்கிறோம் ஆதியாகமும் 39:2, கவனிங்கள், கையில் பேன அந்த அடிக்கோடு விடுங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கவனிச்சிங்களா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தினா அவன் செய்கிறது எல்லாமே நடக்குது. அதனால் போத்திபார் அவனுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தானான். 5வது வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம், கவனியுங்கள், பேனாவில் அடிக்கொண்டு விடுங்கள், அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கவனிச்சிங்களா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த போது அந்த போத்திபார் அவனுடைய மனைவி தவிர எல்லாவற்றையும் அவன் கையில் கொடுத்துட்டானான். காரணம் என்னென்னா, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருந்ததான். ஆகவே இந்த யோசேப்பினிடத்தில் வரவேண்டிய சந்ததியாகிய அந்த வித்து இருக்குமோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. சாத்தான் இவனை ஒழித்து கட்டுவதிலே கவனமாக இருக்கிறான், அவனை கரைப்படுத்துவதிலே கவனமாக இருக்கிறான். காரணம், ஆபிரகாமனுடைய எந்த ஒரு பிள்ளையும் ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ண பண்ணோம், அவர்கள் அந்நிய பெண்கள் இடத்துல திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆனால் இப்பொழுது யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருக்கிறான், ஆகவே அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களோடு இருந்த அந்த யோசேப்பை சாத்தான் எந்த வகையில் துன்பப்படுத்த ஆரம்பித்தான் என்று பாருங்கள். அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மீது கண்ணை வைத்தாள். அந்த அழகான பாலிபன் மீது அவள் கண்ணை வைத்து வீட்டிலே ஒருவரும் இல்லாத வேளையில் அவனை பலவந்தம் பண்ணி அவனோடு வாழ்க்கை நடத்த அழைத்தாள். இது கர்த்தருடைய பார்வைக்கு தவறானது என்பதை உணர்ந்த யோசேப்பு அவன் ஓடும்போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து கையில் வைத்து கொண்டாள். இப்பொழுது யோசேப்பு வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டான். அவளோ சத்தம் போட்டு, பாருங்கள், இந்த எபிரேய வாலிபனை நம்ம வீட்டில் வேலைக்காரனாக கொண்டு வந்தோம், இப்பொழுது அவன் என்னை பலாத்காரம் செய்துவிட்டு வெளியே ஓடிவிட்டான் என்று ஒரு பொய் தகவலை சொல்லிவிட்டான். இதை நாம் வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்திலே கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான், அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். இது நிமித்தம் உக்கிர கோபம் அடைந்த போத்திபார் யோசேப்பை பிடித்து அவன் சிறைச்சாலையிலே போட்டு விட்டான். அதை 20வது வசனத்தில் படிக்கலாம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். ஆனாலும் சிறையில் அவன் தள்ளப்பட்டதுக்கு அவனுடைய பாவமோ அல்லது வேறு எந்த ஒரு காரணமோ அங்கே இல்லை. இருந்தாலும் சாத்தான் அவனை சோதிக்கும்படி, அவனை துன்புறுத்தும்படி, அவனை அழிக்கும்படி முயற்சி செய்ததுனாலே சகோதரர்கள் குழியில் போட்டாங்க. இங்கே போத்திபாருடைய வீடு அவனை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டது. ஆனால் சிறையில் இருந்தால் கூட கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்ததான். அதை குறித்த ஒரு தகவலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆகவே குடியில் போட்டாலும் சரி, சிறையில் போட்டாலும் சரி, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனுக்கு தயவு செய்தார், அவனுக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தார், அவனை உயர்த்தி கொண்டே போனார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி என்ன காரியம், எது ஏவியது, யாரால் அவன் அங்கே அனுப்பப்பட்டான், அவன் ஏன் முன்கூட்டியே போனான் எகிப்துக்கு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குது. ஆனால் பின்னால் பின்னால் சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆபிரகாமனுடைய பிள்ளைகள்
400 வருடம் அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை நாம் ஏற்கனவே ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். அந்த 400 வருட கால ஆயத்தத்துக்காக முதல் மனிதனாக யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டார். இந்த யோசேப்பு போன பிறகு தேவன் யாக்கோபையும் மீதி இருந்த 11 பிள்ளைகளையும் அவனுடைய குடும்பத்தில் பிறந்த மற்ற எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மொத்தம் 70 பேராக எகிப்துக்கு போகிறாங்க. ஆக இஸ்ரவேல் முழுவதும் எகிப்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு மனிதனாக அங்கே யோசேப்பு சென்றார். இது ரொம்ப வளமையான ருசிகரமான அநேக தகவல்கள் இதற்குள்ளே இருக்குது. நம்ம இந்த அதிகாரங்கள்லாம் படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் அந்த யோசேப்பு எப்படி ஒரு டிராமானுடைய கடைசி காட்சி வருகிறதோ, ஒரு புத்தகத்தில் கடைசி முடிவுரை எழுதப்படுகிறதோ, அவிதமாக ஆதியாகம புத்தகத்தினுடைய ஒரு முடிவுரையைப் போல ஒரு கன்க்ளூஷனாக ஒரு சில செய்திகளை சொல்கிறோம். அதை வச்சே நம்ம தேவனுடைய அனாதி தீர்மானம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 33 வசனம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளை இட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அதாவது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபு எவ்விதமாக மரித்தான், அவன் தன்னுடைய கட்டில் மீது காலை மடக்கி உயிர் விட்டான். இப்பொழுது முழு இஸ்ரவேல் குடும்பமும் எகிப்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் முந்தைய அதிகாரங்களில் நம்ம படிக்கிறோம். அந்த யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை அவர் கூறுறார். அந்த ஆசீர்வாதங்கள் கூறும்போது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்ததி வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்குதுன்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது யோசேப் மேலே இல்லை. 8 வசனம் பாருங்கள். யூதாவே, கர்த்தரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சகோதரர்களுக்குடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? கவனிங்கள், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள். அதாவது யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய 12 பிள்ளைகளில் வரவேண்டிய அந்த ஸ்திரீயின் வித்து அல்லது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்ததி வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்கிறது, யாருக்குள் இருக்கிறது என்ற தகவலை அவனுடைய ஆசீர்வாத பட்டியலையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது யூதாவை குறித்து அவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? சமாதான கர்த்தர் வருமளவும். இயேசு கிறிஸ்துக்கு சமாதான கர்த்தர் என்று ஒரு பேர் உண்டு. ஏசாயா 9:6. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. காரணம், யூத கோத்திரம்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய அரசனாக, பிரபலமான அரசனாக தாவீதை பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய கோத்திரத்தில் பிறந்தார் என்று நாம் அறிவோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே அவர் பிறந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற செங்கோல் நித்திய செங்கோலாக இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் நித்தியமானதாக இருக்கிறது. யூதர்களுடைய குடும்பத்தின் வழியாகத்தான் அந்த சந்ததி வரப்போகிறது என்பதை யாக்கோபு மரிப்பதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். ஆகவே இது இனிமேல் யோசேப்பினிடத்தில் அந்த சந்ததி இருக்கிறது என்று இதுவரை நினைத்து கொண்டிருந்த சாத்தான் இந்த யூதாவை துரத்த ஆரம்பிக்கிறான். அதை சரித்திரத்தில் நம்ம படிக்கலாம். பைபிள் முழுக்க ஏன் யூத கோத்திரம் பாதுகாக்கப்படுகிறது, ஏன் யூத கோத்திரம் அநேக சிக்கல்களை சந்திக்கிறது? காரணம், வரவேண்டிய சமாதானத்துக்குரிய கர்த்தர், யூதாவை ஆளக்கூடிய கர்த்தர், எல்லா ஜனங்களுக்காக வரவேண்டிய சந்ததி ஆகிய வாக்குத்தத்தம்
யூதா என்ற அந்த குமாரனுக்குள்ளே காணப்படுகிறார். ஆனாலும் யோசேப்பை கர்த்தர் முதல்ல எகிப்துக்கு அனுப்பி அவனை கொண்டு யாக்கோபனுடைய முழு குடும்பத்தையும் எகிப்தில் கொண்டு வர செய்து அவர்கள் வாழக்கூடிய ஒரு 400 ஆண்டு காலத்துக்கு ஒரு அஸ்திவாரத்தை போல யோசேப்பை அங்கே முதல்ல கொண்டு வந்து நிறுத்துறார். அதை குறித்த ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கவனியுங்கள், பேனால் அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுதான் ஆதியாகம புத்தகத்தினுடைய கன்க்ளூஷன். அதாவது ஆதியாகம 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் நடந்த அனைத்து சம்பவங்களும் தேவனுடைய ஒரு திட்டத்தின் கீழ் நடந்திருக்கிறது. ஒரு நன்மையாகவே நடப்பதற்காக நடந்திருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படியே அது நடந்திருக்கிறது. ஆகவே யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, குழியில் தூக்கி போட்டீங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டீங்க, இதோட நீங்களும் நானும் தொடர்பே இல்லாமல் அருந்து போனோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. தேவன் பாருங்கள், அற்புதமாக உங்களையும் கொண்டு வந்தார், நம்முடைய தகப்பனையும் கொண்டு வந்தார், இந்த தேசத்தில் குடியிருக்க செய்தார், நம்முடைய தகப்பனார் இப்பொழுது இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, தேவன் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார், ஆகவே அவருடைய தீர்மானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரத்தில் கடைசியாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தேவன் கொடுக்குற கானானுக்குள் போகும்போது என்னை எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய எலும்புகளை தூக்கி என் எலும்புகளை எடுத்து கொண்டு போங்கள். ஏன்னா கானானுக்குள்ள தேவனுடைய வார்த்தையின்படி யோசேப்பும் போக வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே யோசேப்பினுடைய எலும்புகள் கானானுக்குள் சென்றது. கவனிப்போம், 50வது அதிகாரம் 24வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது, கவனிங்கள், என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுத்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகுந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இதுதான் ஆதியாகமத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அதாவது யோசேப்பு 110 வயதில் எகிப்தில் மரிக்கிறார். இப்போது அடுத்த புத்தகத்தை நீங்கள் யாத்திரையாகமத்தை படிக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து எவ்விதமாக புறப்பட்டு போனார்கள் என்ற தகவலை தான் யாத்திரையாமத்தில் நம்ம படிக்க போகிறோம். சகோதரில் இது மிகப்பெரிய விஷயம், ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. அதனால் நான் சொல்ல வந்தது இதுதான், குழியிலிருந்து கோபுரத்துக்கு, சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு, அழிவிலிருந்து வாழ்வுக்கு, ஏழ்மையிலிருந்து ஐஸ்வர்யத்திற்கு யோசேப்பு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் வாழும்போது, அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனிக்கும் போது நீர் எங்களையும் அவ்விதமாக நலமாக நடத்துவீர் என்று அறிந்து எங்களை உமது ஜீவனுள்ள கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். திருமறை நேர நேயர்களே, காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையான மனதோடு இன்று படித்திருக்கிறீர்கள். எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை படிப்பது, அதன்படி நடப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கதான அருமையான பாக்கியம். அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது.
இந்த காலை பொழுதில் திருமறைக்கு திரும்புவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலே யோசேப்பை பற்றி நீங்கள் படித்தீர்கள். ஆம், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறகு ஆதியாகமம் புத்தகத்தில் அதிகமாக பேசப்படுகிறவர் யோசேப்பு. யோசேப்பு யாக்கோபுடைய 11வது மகனாக இருக்கலாம், ஆனாலும் கூட அவருடைய வளர்ப்பு, அவர் எப்படி எகிப்துக்கு சென்றார், அங்கே எப்படியாக அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பதற்கு யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிற நீங்கள் இந்த சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும் என்று இருக்கலவே நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள். ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை எப்படி செய்வது, எங்கே போய் எடுப்பது என்று நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் உதவ காத்திருக்கிறோம். ஒன்று, நீங்கள் சென்னைக்கு வர முடிந்தால் நீங்கள் வரலாம். இல்லை என்றால் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர காத்திருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவருக்காக நீங்கள் வருவீர்களா என்று. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரத்தில் ஒரே ஒரு மனிதனுக்காக வனாந்திர பயணமாக பிலிப்பு சென்று ஞானஸ்நானம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கு நாங்கள் உதவ காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து நீங்கள் எழுதின கடிதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து எழுதுங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான்? நினைவர்களே, கேள்வி எழுதி கொண்டீர்களா? எளிமையான கேள்விதான். வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் நிச்சயம் உண்டு. பிரிமாவில் எங்களிடத்தில் அஞ்சல் வழி வேதப்பாடம், ஆவிக்குறி புத்தகங்கள், மாதாந்திர பத்திரிகை, திருச்சபைக்கு தேவையான பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், பிரசங்க பீடங்கள் உண்டு. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு வந்து தேவனை தொழுது கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் தவறாமல் ஜெபித்து வருகிறோம். தேவ நிச்சயமாய் பலன் கொடுப்பார். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 93-855-00882.